தமிழ் கூறு நல்லுலகம் இலக்கிய வரலாற்றிலே நாம் எல்லோரும் படித்திருப்போம். பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம், பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது படிச்சிருப்போம். ஒரு உல்லாச பயணம் என்கிற ஒரு கதையை படித்திருப்போம். குற்றாலத்துக்கு போக வேண்டும் என்கிற நினைப்பு, ஆனால் தந்தை விடவில்லை. அப்போ தட்டோட்டியிலிருந்து தண்ணீர் கொட்டும், அவன் அப்படியே போய் குத்தாலம் குத்தாலம் குளிப்பான். அதை எழுதிய படைப்பாளி உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, மனுஷா மனுஷா, கனிவு, நடுகை, உயரப்பறத்தல், கிருஷ்ணன் வைத்த வீடு, ஒளியிலே தெரிவது, சில இறகுகள், சில பறவைகள், ஒரு சிறு இசை, சின்ன முதல் சின்ன வரை, இதெல்லாம் அவர்களுடைய படைப்புகள், எழுதிய சிறுகதை தொகுப்புகள். 1962 பத்தாம் வகுப்பு மாணவனாக கே டி கோசல்ராம் எழுதிய புதுமை என்கிற இதழிலே தன்னுடைய எழுத்து உலகத்தை திறந்து வைத்த வண்ணதாசன் என்கிற, கல்யாண சுந்தரம் என்கிற கல்யாண்ஜி அவர்கள் கவிஞராகவும் அதே சமயத்திலே சிறுகதை ஆசிரியராகவும் தொடர்ந்து நம்மிடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாகவே வாசித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த எழுத்துக்கள் சாதாரணமான எழுத்துக்கள் அல்ல. நமக்குள்ளே இந்த உலகத்தை பற்றிய நம்பிக்கையை, அழகியலை தரக்கூடிய எழுத்துக்களாக அந்த எழுத்துக்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. திருநெல்வேலி பெருமாள்புரத்திலே, சிதம்பர நகரிலே, அவர் வீட்டு அஞ்சல் பெட்டியிலே பறவையின் இறகு கிடைக்கிறது. 2 நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம், 2 நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும். எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை? இதோ அந்த கடிதத்தை எழுதிய வண்ணதாசன், சாகித்ய அகாடமி விருது வாங்கிய வண்ணதாசன் நமக்கு முன்னால் உங்களிடையே சிறப்புரையாற்ற வருக வருக. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். வரப்புயர நீர் உயரும், தமிழ் உயர நாம் உயர்வோம் என்று சொல்லி என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய நெல்லை ஜெயந்தா அவர்கள் பேச்சை கேட்கும்போது பெண்கள் கைதட்டினால் அழகு கூடும் என்றும் ஆண்கள் கைதட்டினால் ஆயுள் கூடும் என்றும் சொன்னார்கள். நான் எதிர்பார்க்கிறேன் அல்லது நினைக்கிறேன், என் போன்றவர்கள் பேசும்போது அல்லது சோதர்மன் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஆயுள் கூடும், அழகு கூடும், நிச்சயமாக நிச்சயமாக தமிழ் கூடும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கும் போது பேராசிரியர் மகாதேவன் அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இந்த ஆண்டின், கல்வி ஆண்டின் நாள் துவங்கி நேற்று தான் துவங்கி இருக்கிறது என்றார்கள். இது புதிதாக ஒரு கல்வி ஆண்டு துவங்குகிற நேரமாக இருக்கிறது. பொதுவாக இப்போதெல்லாம் அல்லது கடந்த 10 ஆண்டுகளுக்குள் இப்படி ஒரு புதிய கல்வி ஆண்டு துவங்குகிற பொழுதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு ஊக்க உரை வைக்கிறார்கள் அல்லது ஒரு நம்பிக்கை உரை வைக்கிறார்கள். சில இடங்களில் புத்தாக்க பாசறை என்று கூட நிகழ்த்துகிறார்கள். எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கை உரை, ஊக்க உரை, புத்தாக்க பாசறையெல்லாம் தேவையில்லை என்று தோன்றுகிறது. எனக்கு முன்னே இருக்கிற இந்த இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களிடம் நிறைந்த நம்பிக்கை இருக்கிறது, அவர்களிடம் நிறைந்த ஊக்கம் இருக்கிறதாகவே நான் நினைக்கிறேன். அவர்கள் இன்று புதிதாய் பிறந்து புத்தாக்கத்துடன் இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். அப்படியெல்லாம் ஊக்கம் மிகுந்தவர்களாக, நம்பிக்கை ஒளிர்கிறவர்களாக, புத்தாக்கம் உடையவர்களாக இருக்கிற ஒரு நிறைந்த அவையிலே உங்கள் முன்னால் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
முன் உரைகளில் முதல்வர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல, மகாதேவர்கள் குறிப்பிட்டது போல, நானெல்லாம் அல்லது தர்மன் எல்லாம் அல்லது ஆரம்பநாதன் எல்லாம் இந்த சதகத்துள்ளா அப்பா கல்லூரிக்கு வருவதும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் முதல் முறை அல்ல. நாங்களெல்லாம் எப்போதெல்லாம் சதகத்துள்ளா அப்பா கல்லூரியின் தமிழ்துறை சார்ந்த ஒரு நிகழ்வுகளில் பங்கு கொள்கிறோமோ, எப்போதெல்லாம் அந்த அரங்கில் இந்த கல்லூரியின் முதல்வர் அல்லது இந்த கல்லூரியின் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லது எங்கள் எல்லோருடைய வணக்கத்திற்கும் உரிய தாளாளர் பகதூர் அப்பாணி அவர்கள் இருக்கும் போதெல்லாம், அல்லது எப்போதெல்லாம் இதே போல அரங்கு நிறைந்த இளம் தமிழர்கள் எங்களுக்கு எதிரே இருக்கும் போதெல்லாம், எங்களுக்கு அல்லது தனிப்பட்ட முறையிலே எனக்கு பேச துவக்கும் முன் இருந்ததை விட நான் பேசி கொண்டிருக்கும் போது எனக்குள் ஒரு வளர்ச்சியை உணர்கிறவனாக இருப்பேன். நான் வளர்கிறவனாக உணர்கிற போது எனக்குள் இருக்கிற தமிழும் வளர்ந்து கொண்டு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நான் வளர்கிற பொழுது அல்லது எனக்குள்ளே இருக்கிற தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிற போது, நான் இந்த மேடையை விட்டு போது எனக்குள் கதிராடிய அல்லது விதையாடிய அந்த தமிழை எதிரே ஒரு நாற்றங்கால் போல இருக்கிற உங்களிடம் சற்று விதைத்து விட்டு போகலாம் என்று தான் நினைத்தேன். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு விதைப்பு போலத்தான். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு நடுகை போலத்தான் என்று கூட நான் நினைக்கின்றேன். நோக்க உரை அல்லது அறிமுக உரை நிகழ்த்திய நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்லியிருப்பது போல, இது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக மாவட்டம் தோறும் நிகழ்கிற இளைஞர் இலக்கிய பாசறை நிகழ்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்த இந்த இளையோர் இலக்கிய பாசறை நிகழ்ச்சியில் எனக்கு முன்னே அறிமுக உரை நிகழ்த்திய என் அன்புக்குரிய கவிஞர், அதையெல்லாம் விட தன்னை சிற்றாறு என்று சொல்லிக்கொண்ட ஒரு பேராரான நாவலர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த படைப்பாளிகளில் ஒருவனாக உங்கள் முன்னால் நின்று என்னுடைய வாழ்த்துறையாக சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இந்த இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையின் அழைப்பிதழை நீங்கள் ஒருமுறை பார்த்தீர்கள் என்றால், தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் முனைவர் ஔவை அருள் அவர்கள் 4-5 வரிகள் அதிலே தன்னுடைய வாழ்த்து வரிகளாக எழுதியிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து வரிகளின் முதல் வரியே, இந்த நிகழ்வு மாணவர்களுக்கும் இலக்கியத்திற்கும் நடக்கும் மகரந்த சேர்க்கை என்று அந்த வாழ்த்து வரியின் முதல் வரி துவங்குகிறது. நண்பர்களே, தாவரம் சார்ந்து சொல்லப்போனால் அல்லது தமிழ் சார்ந்து சொல்லப்போனால் இரண்டு சேர்க்கைகள் உண்டு. ஒன்று ஒளிச்சேர்க்கை, மற்றொன்று மகரந்த சேர்க்கை. நீங்கள் இலையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவை ஒளிச்சேர்க்கை. நீங்கள் மலராக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக அருளையா அவர்கள் குறிப்பிடுகிற அந்த இலக்கியத்திற்கும் உங்களுக்கும் இடையேயான அந்த மகரந்த சேர்க்கை, அல்லது மொழிக்கும் உங்களுக்கும் இடையேயான அந்த மகரந்த சேர்க்கை. நாம் எதிரே இருக்கின்ற இளந்தமிழர்களாகிய உங்களிடம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இலையாக இருக்கும்போது
ஒளிச்சேர்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். எங்கிருந்தெல்லாம் வெயில் வருகிறதோ அங்கிருந்தெல்லாம் உங்களுடைய பச்சையத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று கொத்து கொத்தாக மலர்ந்து நிற்கும்போது நீங்கள் மறுபடியும் அந்த வாழ்த்து முதல்வரியில் இருக்கிற அந்த மகரந்த சேர்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் நீங்கள் மலர்ந்திருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய சூழ்முடியையும் சூலகங்களையும் நீங்கள் மகரந்தங்களுக்காக எல்லா திசையிலும் திறந்து வைத்திருங்கள். ஒரு 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 மகரந்த சேர்க்கை நடக்கும்போது அடுத்த விதைப்புக்கான விதையை நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மகரந்த சேர்க்கை இந்த இளந்தமிழன் நடத்தும்போது அவன் எதிர்காலத்துக்கான ஒரு விதையை சேகரித்து கொண்டே இருக்கிறான் என்ற அளவிலே நீங்கள் மறுபடியும் அந்த மகரந்த சேர்க்கைக்கு நீங்கள் உங்களை திறந்து வைத்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்வேன். நீங்கள் அறிவீர்கள், இது நெல்லையிலே ஆணி பெறும் திருவிழா நடக்கிற நேரம். மறுபடியும் நீங்கள் அறிவீர்கள், நாளை இங்கே தேர் ஓடுகிற நேரம். நான் என்னுடைய உரையின் வசதிக்கு நான் அந்த நெல்லை நகரிலே நடக்கிற ஆணி திருவிழாவை இந்த அப்பா கல்லூரி அரங்கிலே நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இங்கு நிகழ்வது கூட ஒரு ஆணி திருவிழாதான், ஒருவேளை தமிழ் திருவிழாவாக வைத்துக் கொள்ளலாம். இங்கு நிகழ்வது கூட ஒரு தேரோட்டம்தான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆமாம், தமிழ் தேரோட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆணி திருவிழா தேரோட்டத்திற்கும் இந்த அரங்கிலே நடக்கிற தமிழ் தேரோட்டத்திற்கும் என்ன சிறு வித்தியாசம் என்றால், இந்த தேரை நீங்களும் நானும் சேர்ந்து இழுக்கிறோம். படைத்து கொண்டிருக்கிற நாங்களும் இனிமேல் படைக்கிற இருக்கிற நீங்களும் சேர்ந்து வடம் பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நாங்களும் சேர்ந்து வடம் பிடிக்கிற இந்த மொழியின் தேர், அல்லது படைப்பின் தேர், அல்லது இலக்கியத்தின் தேர் வெறும் 4 ரதவீதிகளில் மட்டும் சுற்றி நிலையம் சேர்ந்து விடாது. யாரெல்லாம் வடம் பிடிக்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் வடம் பிடிக்கிறோமோ அவர்களுடைய எல்லா தெருவிலும் இந்த இலக்கிய தேர் வந்து சேரும். யாரெல்லாம் வளம் பிடிக்கிறோமோ அல்லது யாரெல்லாம் இழுக்கிறோமோ அவர்களுடைய வீடுகளிலெல்லாம் இந்த தமிழ் தேர் அல்லது இலக்கிய தேர் நிலையம் கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். ஆணி மட்டுமல்ல, ஆண்டு முழுவதுமே இந்த தேர் ஓடிக்கொண்டே இருக்கும், அல்லது நம் வீட்டில் நிலையம் கொண்டே தான் இருக்கும் என்று நான் சொல்லுவேன். இன்னொன்று சொல்லப்போனால், அதுவும் நெல்லை சார்ந்து சொல்லப்போனால், நெல்லைக்கு வேணுவனம் என்று ஒரு பெயர் உண்டு அல்லவா? வேணுவனம் என்று எளிமைப்படுத்தினால் மூங்கில் காடு தானே என்று அர்த்தம். என்னை பொறுத்தவரையிலே எதிரே இருக்கிற நீங்கள்தான் வேணுமனமாக இருக்கிறீர்கள். எதிரே இருக்கிற நீங்கள்தான் அந்த மூங்கில் காடாக இருக்கிறீர்கள். அமுத பாரதி என்ற எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த கவிஞன் மூங்கில் காடுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கிலில் என் புல்லாங்குழல் என்று அவன் கேட்பான். மறுபடியும் சொல்கிறேன், என் என்கிற சொல்லை நான் கூட்டி சொல்லியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அமுத பாரதி கேட்பார், இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கிலில் புல்லாங்குழல் என்று கேட்பார். என்னுடைய இளைய நண்பர்களே,
நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியதெல்லாம், நீங்கள் மூங்கில் காடென்றால், நீங்கள் வேணுவனம் என்றால், உங்களில் யார் புல்லாங்குழல்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மத்தியிலே இருக்கிற புல்லாங்குழலை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். தாவரவியல் சார்ந்து நீங்கள் அறிவீர்கள் என்றால், கரும்பை போலவே கணுக்கணுவாக முளைக்கிற ஒரு தாவர வகை மூங்கில். தாவரத்தில் மூங்கிலும் ஒன்றுதான், கரும்பும் ஒன்றுதான், ஒரே தாவர வகை, பொட்டானிக்கலி ஒரே குடும்பத்தை சார்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் அந்த மூங்கிலை போல அல்லது கரும்பை போல கணுக்கணுவாக நீங்கள் உயரமாக வளருங்கள். எப்போதெல்லாம் நாம் உயரமாக வளைகிறேனோ அப்போதெல்லாம் சற்று நீங்கள் வளைவீர்கள். வளையுங்கள், ஆனால் முறிந்து விடாதீர்கள். அப்படி வளைந்து கொண்டே இந்த வாழ்த்து வரிகளிலே அருளையா குறிப்பிட்டிருக்கிற போன்ற அந்த பொதுகை தொண்டிலே நீங்கள் சற்று 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 ஆடிக்கொண்டிருங்கள். உங்களுடைய நீங்கள் மூங்கில் அசைகிற சதத்தை கேட்டிருக்கிறீர்களா நண்பர்களே? எங்காவது எங்காவது ஒரு மூங்கில் புதர் இருக்குமென்றால், அல்லது மூங்கில் புதர் இருக்கிற ஒரு தஞ்சாவூர் பகுதியை போன்ற ஒரு பகுதியில் ஒரு இரவில் நீங்கள் ஒரு அறையிலே உறங்குவீர்கள் என்றால், மூங்கில் அசைகிற சத்தத்தை கேளுங்கள். வளைந்து முதிர்ந்த ஒரு மூங்கில் தன்னுடைய பக்கத்து மூங்கிலிருந்து விலகி அசைகிற சத்தம், ஒரு சிறு மென்மையான கிரக் என்கிற சத்தத்தோடு ஒரு கதவு திறக்கிறது போல ஒரு ஒலியை உண்டாக்கும். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த கதவு திறக்கிற ஓசையை நீங்கள் மூங்கிலிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்வேன். நீங்கள் வளையுங்கள் அல்லது காற்றிலே அசையுங்கள், அதையெல்லாம் மீறி நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது இருக்கிறது. நீங்களெல்லாம் உங்களை சரியான இடங்களில் சரியான எண்ணிக்கையில் துளையிட்டு கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எந்த மூங்கிலும் சரியாக துளையிடப்படவில்லை எனில், சரியான எண்ணிக்கையில் துளையிடப்பட வேண்டியதில் ஒருபோதும் அது புல்லாங்குழல் ஆக முடியாது என்று நான் நினைக்கின்றேன். இந்த இளையோர் இலக்கிய பயிற்சிக்கு வந்திருக்கிற என் அருமை இளைய நண்பர்களே, நீங்கள் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து மூங்கில் வனமாக இருப்பதிலிருந்து உங்களை புல்லாங்குழல்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள். உங்களுடைய புல்லாங்குழல்களிலே நீங்கள் உங்களுடைய மனதிற்கு தோன்றிய இசையை எழுப்புங்கள். ஒரு பாரதி பாடலை அல்லது பாரதிதாசன் பாடலை இசைத்து பாருங்கள். தமிழுக்கும் அவதன்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படி நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள். அந்த பாரிமகளின் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவு போல நீங்கள் எல்லோரும் இளையோர் அப்படி ஒரு மூங்கில் இசையில் லயித்திருக்கும் போது, அப்படி ஒரு அற்றை திங்களில் அல்லது அவ்வெண் நிலவில் நீங்கள் பாடும்போது, உங்களை எல்லாம் தாண்டி நீங்கள் நெஞ்சில் இன்ப கனலை எழுப்பி நீங்கள் இசைத்து கொண்டிருக்கிற அந்த உங்களுடைய இளையோர் இலக்கிய பாசறையெல்லாம் தாண்டி ஒரு வழிபோக்கன் போல நான் தாண்டி சென்று கொண்டிருப்பேன். அந்த நல்ல இரவில் நான் உங்களுடைய இசையெல்லாம் கேட்டபடி நான் என்னுடைய இடுப்பை தொட்டு பார்த்து கொள்வேன். நான் இப்போது புல்லாங்குழலை வாசிக்கவில்லை என்றாலும், நான் இப்போது புல்லாங்குழலிலிருந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன் என்றாலும், நான் எப்போதோ வாசித்த என்னுடைய புல்லாங்குழலை இடிப்பிலே தான் எப்போதும் செருகி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல இளையோர் இலக்கிய பாசறை ஒழுங்கு செய்திருக்கிற
தமிழர் வளர்ச்சி கழகத்திற்கும் அதை ஒருங்கிணைத்து நம்முடைய நிகழ்த்தி கொண்டிருக்கிற நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் இவ்வளவு அழகான நிறைவான அரங்கிலே இந்த நிகழ்வை நடக்க அனுமதித்த சதக்கத்தொல்லா கல்லூரி முதல்வர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நண்பர்களே, தொடக்க விழா இதோடு நிறைவு பெறுகிறது. இனி பாசறை ஆரம்பமாகிறது.